Don't worry about your past or future. Just live in the present. Your future will be taken care of. You will be in the present. If you are in the present, you will be in the present. குருவே சரணம். என்னுடைய பெயர் வித்யா. நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். மதர்கண்ணு என்னுடைய மகாவிஷ்ணு அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் ஒரு 20 வருடமாக ஆன்மீக தேடுதலில் இருக்கேன். ஆனாலும் என்னால் ஒரு நிறைவு எனக்குள்ளே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து மகாவிஷ்ணுவோட ஸ்பீச்சை நான் கிடச்சிது. நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்குள்ள பெரிய ஒரு தாக்கம், என்னடா நம்ம பையனுடைய வயசு இந்த அளவுக்கு ஒரு மெச்சூராக பேசுகிறாரே, எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு நானா குழந்தை இது, இதுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நம்ம தேடிட்டுருக்கிறது தாய்க்கு ஒரு குழந்தைகிட்ட எப்படி அந்த நானோதயம் கிடைக்குமோ அது மாதிரி எனக்குள்ளே என்னுடைய மகனாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணவுடனே அங்கேருந்து ஒரு எனர்ஜி ஃபீல், அவ்வளோ ஒரு எனர்ஜி ஃபீலிங் ப்ளஸ் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னடா இப்படி ஒரு ஆன்லைனில் ஒருத்தருக்கு ஒரு தீட்சை இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா, நம்மளுடைய அப்படியே பண்ண முடியுமான்னு எனக்கு மகாவிஷ்ணு சந்தித்தே ஆகணுன்ற ஒரு எனக்கு அங்கே ஆன்லைன் கிளாஸ்லேயே ஒரு திருப்தி கிடச்சிச்சு. இருந்தாலும் எனக்கு மகாவிஷ்ணு அவர்களை பார்த்து நான் அதுக்காக மறுபடியும் அட்டன் பண்ண கோயம்புத்தூரில் அட்டன் பண்ணும்பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எனக்குள்ளே நடந்துச்சு. நீ கடன் வச்சிட்ருக்கும் போது வெளியிலேருந்து ஒருத்தன் கத்திக்கிட்டு என் பணத்தை கொடுன்னு சொல்லும் போது நீ எங்கே நிம்மதியாக நாணத்தை தேட முடியும்னு சொல்லும் போது தான் எனக்கு ஆணி அடித்த மாதிரி போய் பதிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் கடன் கட்டுன்னு சொல்கிறேன் மகாவிஷ்ணு என்னால் எப்படி அது சாத்தியமே இல்லையே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ண முடியும், என்னால் ஷார்ட்கட்டில் என்னால் பண்ண முடியாதே அவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவருடைய வாயால் அந்த வார்த்தையை கேட்டு எனக்குள்ளே உள் வாங்கின அடுத்த செகண்டு எனக்குள்ளே 1 இயருக்குள்ளே நான் எனக்குள்ளே இருக்கிற அத்தனை கடையும் அடைச்சி எனக்கு எவ்வளோ கடன் இருந்ததோ அவ்வளோ இன்கமில் வாழ்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ பலம், என்னுடைய நம்பிக்கை எனக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நன்றி 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 குருவே சரணம். மனசை கையாளக்கூடிய பக்குவம் தெரிஞ்சிருச்சுன்னா நிம்மதி வந்துடும். முதல்ல சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சந்தோஷம்னா பார்த்துடலாமா, சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஓடும் மனம் நின்று விட்டதென்றால் அதற்கு பேர் இன்பம் என்று பொருள். அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கிடைக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. 1 கோடி ரூபா உனக்கு தான் கொடுத்தோன்னு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? 1 கோடி ரூபா தீந்துருது இப்போ எப்படி இருக்கும், மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருது மனசு. அப்போ மனம் ஓடுச்சுன்னா நிம்மதியற்ற நிலை. ஓடும் மனம் நின்று விட்டதென்றால் பரவசம், சந்தோஷம், டோப்பமைன் சுரக்காரம். உங்களுக்கு நான் சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, டோப்பமைன் சுரக்குது. டோப்பமைன் எப்போ சுரக்கும், திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா சுரக்கும். நீங்கள் இப்போ பிரச்சனை என்னென்னா உங்களோட திருப்தியை உங்களோட அறியாமையில் இக்னோரன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இது கிடைச்சாதான் திருப்தி, எனக்கு அது கிடைச்சாதான் திருப்தி, எனக்கு 1 கோடி ரூபா பணம் கிடைச்சாதான் திருப்தி அப்படின்னு சொல்லி தூரம் தூரமாக வச்சுருக்கிறதுனால அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. யோகானந்த பரமஹம்சர் அப்படின்னா கூடிய ஒரு மாபெரும் யோகி, அவர் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சவரை நான் சொல்கிறேன். ரமண மகரிஷி இதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எல்லா செயல்களும் பெரும் தெய்வீக சக்திக்கு உட்பட்டு தான் நடக்கிறது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளும் தருணம் நீ ஞானம் அடைந்து விடுவாயின்னு சொல்கிறார் யோகானந்த பரமஹம்சர். என்ன சொல்கிறாரு, எதிர்காலத்தை பற்றியும் இறந்த காலத்தை பற்றியும் கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். உனது எதிர்காலத்தை நீ நிகழ்காலத்தில் வாழ்வன் அந்த தன்மையே சரியாக மாற்றிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறார். டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், ஜஸ்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட், யுவர் ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க வேலை வெட்டி செய்யாமல் மனசை நிறுத்துறதுக்கு பேர் மனசை நிறுத்துறதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. மனசை நிறுத்துறது, மனசை நிறுத்துறதுன்னா என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழணும். ப்ரெசண்ட்டில் வாழணும்னா என்ன, இப்போ நான் வேலை வெட்டி செய்யாமல் இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். பேசும்போது பேசுகிறத மட்டும்தான் கவனித்து பேசணும். வெளியில் போயிட்டேன், இப்போ பிரேக்குக்கு வெளியில் போயிட்டேன்னா உட்காந்து சாப்பிட்றேன்னா சாப்பிட்றத மட்டும் கவனித்து சாப்பிடணும்.
என்னை மீட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க உட்காந்து பேசுகிறாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த உயிருக்கு நான் என்ன சிறந்ததை கொடுக்க முடியும்னு சொல்லி அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் மீட்டிங் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா நீங்கள் இப்படி யோசிக்கும்போது நல்லா நடக்கக்கூடிய எதிர்காலத்தையும் குந்தாங்கூரா குழப்பி விட்டுறீங்க, உங்களோட வைப்ரேஷனே மாற்றிடுது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க, நடக்கிறது கரெக்டாக தான் நடக்கணுன்றத நம்ப மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த மூமெண்ட்டில் இறைவன் நமக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கானோ அதை சிறப்பாக செய்யணும். அந்த சீனில் நமக்கு என்ன ஆக்டிங் கொடுத்துருக்கிறானோ, எந்த ரோல் கொடுத்துருக்கிறானோ அந்த ரோல் பண்ணணும். அது எப்படி தம்பி அப்படின்னா, இப்போ வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பா இல்லை அம்மான்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, இல்லை தம்பி தங்கச்சின்ற ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் இல்லை ஸ்டூடெண்ட்டுன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஃப்ரெண்டுன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க. காரில் போனீங்க அப்படின்னா பயணிக்கக்கூடிய பயணி அப்படின்ற ரோல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா பைலட்டுன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, ஏரோஸ்டர்ஸ்ன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, இல்லை பேசஞ்சர்ன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ரோல் இருக்கு பாருங்கள், ஆள் நீங்கள் ஒருத்தர் தாங்க, எத்தனை ரோல் இருக்கு பாருங்கள். இப்போ உங்கள் வேலை என்னன்னா எந்த இடத்துல எனக்கு என்ன ரோல் அப்படின்றத பார்த்து சிறப்பாக நடிக்கணும். அந்த இடத்துல அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் நடிக்கணும், நம்மளுடைய வேலை அதுதான். ஏன் அப்படின்னா சிறப்பாக நடிப்பதற்காக நாம் இங்கே பிறந்திருக்கிறோம். ஏன்னா அப்படி நடிச்சிங்கன்னா தான் தப்பாக இருக்கக்கூடிய எதிர்காலமும் சரியாக மாறும். இந்த இந்த விஷயம் எப்போ மாறும்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழும்போது தான் மாறும். மனசை நிறுத்துங்க அப்படின்னா மனசை டோட்டலாக நிறுத்திட்டு அமைதியாக உட்கார்றது கிடையாது. அது நீங்கள் நினச்சாலும் அப்படிலாம் நிறுத்த முடியாது. அல்டிமேட் எண்டில் இறைவனின் அனுகிரகம் பெற்றால்தான் சமாதி நிலை. அதுக்கு பேர் என்ன? அவ்வளோ சீக்கிரம் சமாதி நிலை கிடச்சிருமா? என்னங்க தேன் முட்டாயாது, கடையில் போகணுன்னே சமாதியை கொடுங்க, ஒரு 2 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்குறதுக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் மனசு நிற்கவே நிற்காது. அது எப்போ நிற்குமோ அப்போ நிற்கும். நம்ம வேலை என்னென்னா மனசை நிறுத்துறதோட ஆரம்ப கட்டம் என்னென்னா தேவையில்லாத எண்ணங்களை நினச்சி முதல்ல ஃபீல் பண்ணக்கூடாது. பிறந்த குழந்தை வந்து டக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆகி 16 புள்ளையும் பொம்பளை புள்ளியாக பிறந்துட்டேன் நான் எப்படி கட்டி கொடுப்பேன்னு யோசிக்கலாமா? பிறந்த குழந்தையோட வேலை என்ன? செரலாக் சாப்பிட்ணும், தூங்கணும், அம்மா கிட்ட விளையாடணும், அதுதானே குழந்தையோட வேலை. அதுபோல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும், மற்ற வேலையை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாவே உங்கள் மனசில் நீங்கள் ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படி அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல குடித்தா ஏன் சந்தோஷமாக இருக்குது, மனம் நிற்கிது அதனால் சந்தோஷமாக இருக்குது. எஸ்ஆர்னோ உங்களுக்கு சமைக்கிறது பிடிக்குன்னா சமைக்க சமைக்க ஏன் சந்தோஷமாக இருக்குது? அந்த வேலையை பிடிச்சி பண்ணும்போது மனம் இல்லாமல் கரைந்து விடுகிறீர்கள். அந்த வேலையை நீங்களும் ஒன்றா கரைஞ்சிடுறீங்க. அதனால் எப்படி இருக்குது? கரைஞ்சிடுறீங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? மனம் இல்லாமல் போய்விட்டது என்று பொருள். அப்போ வேலை நடக்கும், ஆனால் செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். அந்த வேலையை நீங்களும் ஒன்றாவே இருப்பீங்க. இப்போ எனக்கு பேசுறது பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, இதை நான் வேலையாக நினச்சாதான் எனக்கு வலிக்கும். பேசுறது நானும் ஒன்றா கரைஞ்சிருவோம். இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கேன், நான் உங்கள் யாரையும் பார்க்கலண்ணே, எனக்குள்ளேயே தான் இருந்து பேசுகிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக. வார்த்தையில் கவனம் வைக்கும்போது வார்த்தையும் நானும் ஒன்றாக கரைந்து விடுகிறோம். அப்போ என்ன, அந்த ஹாப்பினஸ் ஓவர் ஃப்ளோ ஆகுது, எனர்ஜி கெயின் ஆகிட்டே இருக்கும். பிடிச்ச வேலையை செய்யும்போது என்ன ஆகும்? எனர்ஜி கெயின் ஆகிட்டே இருக்கும், எனர்ஜி லாஸ் ஆகாது. பிடிக்காத வேலையை செய்யும்போது தான் உங்களுக்கு எனர்ஜி லா, இரிட்டேஷனாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஏன்னா பிடிக்காத வேலையை செய்கிறீங்க. பிடிச்ச வேலையை செஞ்சு பாருங்கள், நீங்கள் டயர்டாகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. இப்போ உங்களோட வேலை என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா குறிக்கோள்களை முதலில் வைக்காதீர்கள். என்னடா அவன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் உண்மை. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இதுதான் சத்தியமான உண்மை. ஏனென்றால் குறிக்கோள் வச்சிங்கன்னா அடைய முடியாதுன்னு கிடையாது, நீங்கள் நினச்ச குறிக்கோள் மட்டும்தான் அடைவீங்க. இறைவன் வைத்த குறிக்கோளை உங்களால் அடைய முடியாது. இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.